ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளுடைய ஷிஜிடெக் தமிழ் சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் சொல்ல போகிறோம். சிம்பிளாக சொல்கிறது அப்படின்னா, யூடியூப் சேனல்களுக்கெல்லாம் இனிமே பணமழை வந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது. அப்படி தான் சொல்ல தோணுது. என்னென்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதாவது நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சில பேருக்கு இந்த மெயில் வந்து வந்திருக்கலாம். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மெம்பர்ஸ் வந்து மெயிலே டவுட் கேட்டிருந்தாங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் கமெண்டில் கூட இதை பற்றி கேட்டிருந்தாங்க. மெயில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, கனெக்ட் வித் பிராண்ட் டீல்ஸ் ஆன் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. நம்மளுடைய சேனலுக்கு இந்த பிராண்ட் கனெக்ட் வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது, யாரெல்லாம் இதுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிராண்ட் கனெக்ட்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். அதாவது பொதுவாக நம்ம ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி விளம்பரங்கள் மூலமாக நம்ம வந்து பணம் வந்து சம்பாதிப்போம் ஒரு சைடில். இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம சேனல் வழியாக நம்ம ப்ரொமோட் பண்ணி அது மூலமாக நம்ம வந்து பணம் வந்து சம்பாதிப்போம். ஆனால் இதில் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரொமோட் பண்ணும்போது, அதாவது பெய்டு ப்ரொமோஷன் நம்ம சேனல் வழியை நம்ம பண்ணும்போது, சில சிக்கல்கள் நம்மளுக்கு வந்து வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்மளை காண்டாக்ட் பண்ணக்கூடிய எல்லா பிராண்டுமே ஒரிஜினலாக நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, சேனல்ஸ் எல்லாம் ஹேக் பண்ணுறதுக்கு கூட பொய்யான தகவல்கள் வந்து தருவாங்க. இதனால் நம்ம சேனலுக்கெல்லாம் பிரச்சனைகள் வந்து வரும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் யூடியூப் வழியாகவே பிராண்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மெயில் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிராண்ட் கனெக்ட் அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்து பீட்டாவில் தான் இருக்குது, அதாவது டெஸ்டிங்கில் தான் இருக்குது. அதனால இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் க்ரியேட்டர்ஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் வந்து இதை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன் இதை முக்கியமாக சொல்கிறேன்னா, அடுத்தது நம்ம எலிஜிபிலிட்டி வந்து பார்ப்போம். சில பேருக்கு எலிஜிபிலிட்டி எல்லாமே கரெக்டாக வந்து இருக்கும். ஆனாலுமே எனக்கு இது வரலையே, இந்த மெயில் வரலையே, எனக்கு இன்னும் என்னுடைய பேஜில் அது இல்லையேன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் பொறுமையாக ஒன் பை ஒன் வந்து வரும். இப்போ எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரையில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து 18 வயசு வந்து தாண்டி இருக்கணும். உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட்டு 18 இயர்ஸ் வந்து ஆயிருக்கணும். அதே மாதிரி உங்கள் சேனல் வந்து பார்த்திங்கன்னா, யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்கணும். அதாவது உங்கள் சேனலுக்கு மானிட்டைசேஷன் வந்து கிடச்சிருக்கணும். அதுக்கப்புறமா உங்களுடைய கண்ட்ரி வந்து ஒன்று யூஎஸ்ஆ இருக்கணும், அல்லது இந்தியாவாக இருக்கணும். இப்போதைக்கு இந்த ரெண்டு கண்ட்ரிக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா உங்கள் சேனலுக்கு வந்து கம்யூனிட்டி கைலன்ஸ் ஸ்ட்ரைக் எதுவுமே இருக்கக்கூடாது, அதாவது ஆக்டிவ் கம்யூனிட்டி கைலன்ஸ் ஸ்ட்ரைக் எதுவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி யூடியூபோட மோனடைசேஷன் பாலிசிஸ், அதில் யூடியூபோட டேர்ம் சர்வீஸ், கம்யூனிட்டி கைலன்ஸ் பிளாட்ஃபார்ம் பாலிசி எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்சிஎன்ஸ் வந்து நீங்கள் வந்து இதை பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, நம்ம சேனலுக்கு இந்த பிராண்ட் கனெக்ட் வந்து எனேபிள் பண்ணும்போது சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம வந்து அந்த ஒரு அக்செப்ட் கொடுக்குறதுக்கெல்லாம் நமக்கு வரும். ஆனால் வந்து எம்சிஎன்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு அது பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஜாயின் பண்ண முடியாது. இப்போ எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு அந்த மெயில் வந்திருக்கும்ல, அதுலேயே கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அங்கே கிளிக் பண்ணாலும் சரி, அல்லது உங்களுடைய சேனலை நீங்கள் வந்து உங்களுடைய ஒயிட் ஸ்டுடியோ ஆப் இருக்கும்ல, அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஓப்பன் பண்ணிக்கிட்டு கீழே வந்து ஏர்ன் அப்படின்னு டாலர் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட் ஒன் யூஆர் ஏ யூடியூப் பார்ட்னர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பிராண்ட் கனெக்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒன் பை ஒன் எல்லா ஸ்டெப்பும் வரும். இதில் வந்து பிராண்ட் கனெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு சில விஷயங்கள் இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, டேர்ன் ஆன் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம டேர்ன் ஆன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். இதை பற்றி டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கணுன்னா, லேண்ட் மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ டேர்ன் ஆன் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு சில ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 6 ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே பொறுமையாக உட்காந்து படிச்சுக்கோங்க. நான் வந்து ஒன்றே ஒன்று மட்டும்தான் அதை சொல்ல போகிறேன். எதுனா, அந்த ஃபோர்த் ஒனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணும்போது சில நேரம் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ஆட் சப்ரஷன், அதாவது யூடியூப்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களே நம்மளுடைய அந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு, நம்ம எந்த வீடியோ வந்து அந்த பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுறோமோ அந்த வீடியோவுடைய அந்த வாட்ச் பேஜ் ஆடை வந்து அவங்க வந்து டிசேபிள் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டாயம் பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது, ஒருவேளை அந்த வீடியோவுக்கு வந்து வாட்ச் பேஜ் ஆடை வந்து அவங்க வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணி வச்சாங்கன்னா நமக்கு அந்த வீடியோவுக்கு விளம்பரங்கள் மூலம் பணம் வராது. பிராண்ட் என்ன பணம் கொடுக்குறாங்களோ அது மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். இது ஒரு சின்ன மைனஸ் தான். ஸோ எல்லாமே படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு கீழே என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நம்மளுடைய நேம், நம்மளுடைய இமெயில் அட்ரஸ், அப்புறம் கம்பெனி நேம், இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நேமை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய நேமை வந்து ஃபஸ்ட்டு டபுள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்கக்கூடியது வந்து கரெக்டான ஃபுல் லீகல் நேம் தானா அப்படிங்கிறத கரெக்டாக டபுள் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதை வந்து ஒரு ரெக்கார்ட் மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம அவங்க கூட தான் அக்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ யார் கூட அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும். அதனால தான் அதே மாதிரி இந்த நேமை வந்து கூகுளை தவிர நாங்கள் வேறு எங்கேயுமே வந்து யார் கூடயும் ஷேர் பண்ண மாட்டோம். ஒருவேளை ஏதாவது கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி எல்லாம் வருதுன்னா ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. மற்றபடி உங்கள் நேமை நாங்கள் வெளியில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
இதில் நேமை பொறுத்தவரை கூகுள் ஆட்சன்ஸில் நம்ம நேம் கொடுத்துருப்போம்ல நம்மளுடைய பேமெண்ட் ப்ரொஃபைலில், ஸோ அந்த நேம் கொடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ். இமெயில் அட்ரஸை பொறுத்தவரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கரெக்டான இமெயில் அட்ரஸ் வந்து கொடுங்க அப்படின்னு. ஏன்னா அந்த இமெயில் அட்ரஸ் மூலமாக தான் அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க, ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்குறதுன்னு அதில் தான் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் கரெக்டான இமெயில் அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் இல்லாமல் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா தப்பான மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது அந்த காண்டாக்ட் பண்ணுறது. அதுக்காக தான் அதையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மெயில் ஐடியை நாங்கள் வந்து கூகுளை தவிர வேறு எங்கேயுமே நாங்கள் வந்து ஷேர் பண்ண மாட்டோம், ஏதாவது கோர்ட்டு கேஸ் வந்துச்சுன்னா மட்டும்தான் பண்ண வேண்டியது இருக்குது, மற்றபடி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சேனலோட மெயில் ஐடி தான் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லலை. ஸோ காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மெயில் ஐடி கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம்பெனி நேம் அப்படின்னா என்னென்னா இப்போ யூடியூப் சேனல் வச்சிருக்கிறதுல ரெண்டு டைப்பில் வச்சுருப்பாங்க. ஒன்று பிஸ்னஸ் அக்கௌண்ட்னு வச்சிருப்பாங்க, இன்னொன்று வந்து இண்டிவிஜுவல் அப்படின்னு வச்சிருப்பாங்க. பிஸ்னஸ் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி அது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த கம்பெனி நேம் அந்த இடத்துல வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக தான் நடத்திட்டு இருக்கீங்க, இப்போ நான் எல்லாம் வந்து கம்பெனி எனக்கு கிடையாது, இண்டிவிஜுவலாக தான் நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இண்டிவிஜுவலாக நம்ம பண்ணிட்டுருக்கோம்னா என் போட்டு ஸ்லாஷ் போட்டு ஏ அப்படிங்கிறதா கொடுக்கணும், அதாவது நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். ஸோ அதை வந்து அந்த இடத்துல கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டாக தப்பு இல்லாமல் வந்து கொடுத்துக்கணும். அதுக்கு பிறகு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஐ ஹவ் ரீட் அண்ட் அக்செப்ட் த பிராண்ட் கனெக்ட் டேர்ம்ஸ் அப்படின்னு. ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்கள ஒரு 6 டேர்ம்ஸ், அது படிக்கிறதுக்கு தான் ஓகே அப்படின்னு நம்ம டிக் மார்க் வந்து கொடுக்குறோம். கொடுத்ததுக்கு பிறகு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலரில் இருக்குல்ல அதுதான், இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இது வந்து வரும், டு மேனேஜ் கேம்பெயின்ஸ் கோ டு ஸ்டுடியோ ஏர்ன் அப்படின்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம இங்கே பண்ண முடியாது, நம்ம யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் செட் மோடில் அங்கே போய்ட்டு தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போதைக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஆஃபரும் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து டெஸ்க்டாப் செட் மோடில் போய்ட்டு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அதாவது நம்ம மணி செட் பண்ணுறதில் அங்கே தான் பண்ணிப்போம், அதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில விஷயங்கள் இதில் கீழே வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து வாட் இஸ் பிராண்ட் கனெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிராண்ட் கனெக்ட்னா என்ன அப்படிங்கிறது அது நம்ம முதலே சொன்னோம்ல அதே தான். இதில் இன்னும் சொல்கிறது அப்படின்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் கவுண்டு, நம்ம என்ன மாதிரி கண்டென்ட் வந்து போடுறோம், நம்மளுடைய வியூவர்ஸ் இது எல்லாத்தையும் பொறுத்து தான் நம்மளை வந்து பிராண்ட் வந்து இது பண்ணுவாங்க, கனெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு சேனலுக்கும் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுதான் அதை சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் பொறுத்து பிராண்ட் கனெக்ட் அவங்க வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங் ஏ ப்ரைஸ் அப்படின்னு இருக்கும். இது வந்து நம்ம அங்கே டெஸ்க்டாப் செட் மோடில் போய்ட்டு தான் செட் பண்ணுறது இருக்கும், அது அங்கே போய்ட்டு அதை வந்து சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கெட்டிங் பெய்டு, உங்களுக்கு எப்படி வந்து பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது. அதாவது நம்ம அந்த ப்ரொமோஷன் வீடியோ நம்ம பண்ணுவோம்ல, பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யாரை வந்து நம்மளுடைய பிராண்டை வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணணும், காண்டாக்ட் பண்ணி நம்ம அவங்க கூட என்ன அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்கோமோ அது பொறுத்து நம்மளுக்கு வந்து அந்த பேமெண்ட் வந்து கிடைக்கும், மணி வந்து கிடைக்கும். ஒவ்வொருத்தங்களும் வேறு வேறு மாதிரி நம்ம பணம் செட் பண்ணியிருப்போம், அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அக்ரிமெண்ட் படி நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 6 கொடுத்துருந்தாங்க அதுதான் வரும். லேண்ட்மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து டெஸ்க்டாப் செட் மோடில் போயிட்டு studio.youtube.com அது கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். யூடியூப் ஸ்டுடியோவை டேஷ்போர்டு வரும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு உங்களுக்கு வந்து ஒரு டாலர் சிம்பல் வந்து கொடுத்துருப்பாங்க, ஏர்ன் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே ஏர்ன் ஆன் யூடியூப் அப்படின்னு இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல அதுதான். இப்போ இதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த பிராண்ட் கனெக்ட் வந்து கிளிக் பண்ண உடனே புதுசு நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் எல்லாம் ஷோ ஆகும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வந்து ஆஃபர்ஸ் வருது, இல்லை ஏதாவது ஃபீட்பேக் வந்து பிராண்ட் கிட்ட வந்து வருது அப்படின்னா அது அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல தான் வந்து ஷோ ஆகும். ஒரு டிவி மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல அந்த இடம் தான். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் அப்படின்னுங்கிறத ஃபஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நீ செகண்ட் டைம் பார்க்கும்போது அந்த ப்ளூ கலர்லலாம் இருக்காது. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மீடியா கிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா நம்மளுடைய பர்சனல்ஸ் டேட்டா நம்ம சேனல் ரிலேட்டடாக இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் இந்த இடத்துல வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அது எனக்கு கீழே அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து கட் ஆயிருச்சு, அந்த கீழே வந்து ஒரு ப்ளூ கலரில் வரும், அதை வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலோட அந்த டோட்டலோட டேட்டாவே அதில் அந்த இடத்துல வந்து இருக்கும். அது நான் வந்து காமிக்கலை, ஏன்னா என்னோட சேனலோட அது பர்சனல் இதாக இருக்கும்ல, ஸோ அதனால் நான் காமிக்கலை. நீங்கள் உங்களுடைய சேனலில் பார்த்துக்கோங்க. PDF ஃபைல் எல்லாம் கூட நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க அதில். அதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது பெய்டு ப்ரொமோஷன் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு அந்த இடத்துல 2 ஷோ ஆகும். அதே மாதிரி ஃபீச்சர்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்டெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி 2 வீடியோ வந்து வச்சுருப்பாங்க, யூடியூபே செட் பண்ணி வச்சுருக்கோம். அதை மாற்றுறதுனா அது பக்கத்தில் எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும், பென்சில் சிம்பிள் இருக்கும். கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணி மாற்றிட்டு நீங்கள் வேறு ஏதாவது வீடியோ அதில் செட் பண்ணி வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம். அதெல்லாம் தான் அதுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மணி வந்து செட் பண்ணுறது, மணி செட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்கல்ல இங்கே தான்.
இதில் வந்து நீங்கள் கம்பல்சரியாக இப்போ உடனே போயிட்டு அந்த மணி வந்து செட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. நம்ம வந்து அவங்கள்ட்ட பிராண்ட் கூட நம்மளுக்கு வந்து டீல் பண்ணும்போது கூட நம்ம சொல்லிக்கலாம், இல்லைனா அவங்களே கூட ஒரு அமௌண்ட் வச்சு நம்மள்கிட்ட சொல்லலாம். ஸோ அதனால் உடனே போயிட்டு அதை செட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. பண்ணணும் அப்படிங்கன்னா செட் சஜஸ்டட் ப்ரைஸஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர் கவுண்ட், உங்களுக்கு என்ன மாதிரி வியூஸ் போயிட்டுருக்கு, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வேறு யூடியூப் சேனல் கிட்ட இல்லை நீங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஒரு ப்ரைஸ் எல்லாம் அதில் வந்து செட் பண்ணி வைக்கலாம். அது கம்பல்சரி கிடையாது, விருப்பப்பட்டா வைக்கலாம், இல்லைனா பிறகு கூட சேஞ்ச் பண்ணி கூட வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ வந்து உங்கள் சேனலுக்கு இதெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. வந்திருக்கு அப்படின்னா எல்லாமே செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் தான். இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜிடெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.